கல்யாணம் பண்ணிக்கலையா என்று கேட்ட பக்கத்து வீட்டுக்காரர் கொலை. இது எங்கு நடந்தது? இந்தோனேஷியாவில் 45 வயதான நபரை ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று தொடர்ந்து கேட்டதால் கோபமடைந்த பக்கத்து வீட்டுக்காரரை அடித்து கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தோனேஷியா வடக்கு சுமத்ராவில் அமைந்துள்ள டபுலினி செலாட்டினில் வசித்து வந்த பார்லின் டுகன் சிரேங்கருக்கு 45 வயதாகிறது. இவரது வீட்டின் அருகில் அஸ்கிம் இலாண்டினோ என்ற 60 வயது நிரம்பிய ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் வசித்து வந்தார். கடந்த ஜூலை 29 அன்று இரவு 8 மணிக்கு அஸ்கிம் இலாண்டோவின் வீட்டிற்கு சென்ற பார்லின்கன் செரேகர் தான் மறைத்து வைத்திருந்த மரக்கட்டையால் முரட்டுத்தனமாக தாக்கியுள்ளார். ஐயோ குய்யோ என்று கத்திக்கொண்டே தெருவில் இறங்கி ஓடிய முதியவரை விடாமல் துரத்திச் சென்று கட்டையால் தாக்கியுள்ளார். அப்போது தெருவில் உள்ளவர்கள் ஓடி வந்து அவரை மீட்டனர். உடனே அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் மருத்துவமனை நிர்வாகம் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக அறிவித்தது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பர்லிங்டனை கைது செய்து எதற்காக கொலை செய்தாய் என்று கேட்டதற்கு அவர் கூறிய காரணம் வியப்பாக இருந்தது. என்னவென்றால், கொலை செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் தன்னை எப்போது பார்த்தாலும் கல்யாணமாகவில்லையா என்று கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்ததாக கூறப்படுகிறது. தானே கல்யாணம் ஆகவில்லை என்று மிகவும் கவலையாக இருந்தபோது தன்னை கிண்டல் செய்வது போல் வெறுப்பேற்றிக் கொண்டே இருந்ததால் அவரை திட்டமிட்டு கொன்றதாக கூறியுள்ளார். ஏற்கனவே இருவர் வீட்டு கோழிகளும் மாறி மாறி அவரவர் வீட்டில் அசுத்தம் செய்து வந்ததாக இருவருக்கும் இடையிலான வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டை ஏற்பட்டதாகவும், கொலைக்கு ஒரு வகையில் கோழி சண்டையும் ஒரு காரணம் என்றும் கூறப்படுகிறது. அடிக்கடி சண்டையிட்டு வந்ததாகவும், அவரை கொன்றால்தான் ஆத்திரம் தீரும் என்ற முடிவுக்கு பர்லிங்டன் வந்ததாக வாக்குமூலம் கொடுத்ததை கேட்ட காவல்துறை மிரண்டு போனது. அக்கம் பக்கத்தினரிடம் எப்போதும் சகோதரத்துவத்தோடு நட்பு பாராட்டி பரஸ்பர உதவி செய்து வாழ வேண்டும். ஒரு உயிர் போனதால் தற்போது இருவரது வாழ்க்கையும் வீணாகி போனதுதான் மிச்சம். விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை என்ற பழமொழி போல் வாழ்வதே நல்லது.